வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய நாள் திருமந்திரமும் வேதாத்திரியமும் தெய்வநிலை பற்றி தெய்வநிலை அறியும் வழி பற்றி திருமந்திரமும் வேதாத்திரியமும் கூறும் உபாயத்தை பார்ப்போம் திருமந்திரம் அறுநூற்றி நான்கு அறுநூற்றி ஐந்தாவது மந்திரமும் வேதாத்திரியத்தில் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஞானக்களஞ்சியம் கவிகளையும் பார்க்கலாம் திருமந்திரம் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமில்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமே ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனவனாமே இரண்டு கண்களின் பார்வைகளை நடு மூக்கு மத்தியில் புருவ மத்தியில் பொருந்த செய்தால் உடலுக்கு தளர்வோ வாட்டமோ இல்லை மனதிற்கு ஓட்டமில்லை மனைக்கு அழிவில்லை மனம் தரிகட்டு ஓடாமல் ஒரு நிலையில் நிற்க உணர்ந்து அறிந்து தான் எனும் ஆணவ மகன்று குறைவில்லாத பூரணமாம் மெய்ப்பொருளை உணரும் தன்மை உருவாகி மற்ற இச்சை விருப்பங்கள் அகன்று நம் ஜீவனே சிவனாகும் நிலை வரும் என்றும் திருமந்திரம் அறுநூற்றி ஐந்தாவது மந்திரம் நயனமிரண்டும் நாசிமேல் வைத்திட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி துயர் அற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனிது காயம் பயமில்லைதானே நயனமிரண்டும்ிமேல் வைத்துட்டு உயர்விழா வாயுவை உள்ளே அடக்கி துயரர நாடியே தூங்க வல்லார்க்கு பயன் இது காயம் பயம் இல்லை தானே இரண்டு கண்களை மூக்கு நுனியில் பொருத்தி வாயுவை பிராணவாயுவை உள்ளே அடக்கி துன்பம் தரும் மனமயக்கங்களை நீக்கி தியான நிலையை நாடி உணர்வொன்றி தூக்கமாகிய யோகனித்திரையில் நிலைத்திருப்பவருக்கு இந்த பிறவியில் எடுத்த பலன் பூர்த்தியாகிறது அதனால் மரண பயம் இல்லாமல் பிறவி பயனை அடையக்கூடிய வல்லமை உருவாகும் என்று திருமந்திரமும் அதே போல வேதாத்திரிய ஞானக்களஞ்சியம் ஞானக்கண் என்ற கவியில் இருபுருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயிர்நிலையை உற்றுணரும் திருவாசல் இருபுருவ மையத்தில் இருள் நீக்கி அருள் விளக்கும் ஒரு வாசல் உண்டதுவே உயிர்நிலையை உற்றுணரும் திருவாசல் உயிரறிவாய் தெய்வநிலை எய்தும் வழி உயிர் அறிவாய் தெய்வநிலை எய்தும் வழி கருவாசலும் ஞானக்கண் என்பதும் இதுவே என்றும் அறிவறியும் தவமாக இறை என்ற அறிவை அறியக்கூடிய தவம் என்ற தலைப்பில் இருவெளிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குறுநெறியில் பழகும்போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் கிட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவநிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும் இருவிழிகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க எண்ணத்தை பொருவங்கள் இடைநிறுத்தி ஒருமையுடன் குறுநெறியில் பழகும்போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகம் கிட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி தோன்றும் நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியம் விளக்கமாகும் என்று இறை உணரக்கூடிய வழியாக பொருமத்தி தியானத்தை ஆக்னே தியானத்தை திருமந்திரமும் வேதாத்திரியமும் அடிப்படையிலே ஆக்னே தியானத்தை செய்ய வலியுறுத்தி நிற்பதை காண்கிறோம் வாழ்க வன் வளமுடன் நண்பர்களே இந்த நாள் இனிதாகட்டும் தவம் செய்வோம் வினை வெல்வோம் நாளும் நலமே வாழ்க வளமுடன்